வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக்மேன்ஸ் கிச்சன். நாம ராகேஷ். இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம ரோட் சைடில் நிறைய மரவள்ளி சிப்ஸ் கடைங்க இருக்கும். கோயம்புத்தூர் எஸ்பெஷலி நான் நிறைய பார்த்துருக்கேங்க. ரோட் சைடில் மரவள்ளி சிப்ஸ் பெரிய எண்ணெய் சட்டி வச்சு போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சிப்ஸை இன்னைக்கு பண்ண போகிறோம். எய்தர் பெரிய பெரிய கடைகள்லாம் நிறைய சிப்ஸ் கிடைக்குங்க. மரவள்ளி சிப்ஸ் அதாவது டாப்பியோக்கால சிப்ஸ் பண்ணுவாங்க, அது நிறைய கடையில் கிடைக்கும். பட் தென் அந்த பர்டிகுலராக ரோட் சைடில் போடுறதா செம டேஸ்டியாக செம கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க அதை ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாடியே போட்டு தருது. ஸோ அந்த சிப்ஸை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மரவள்ளி சிப்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளானதுங்க. ரெசிபியெல்லாம் இல்லை, இது மெத்தட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் வாஷ் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து தோலை பீல் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கீழே வச்சு பொறுமையாக பீல் பண்ணி எடுத்துருங்க தோலெல்லாம் ஃபஸ்ட்டு. ஸோ இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க, கத்தி வச்சு நம்ம அப்படியே பீல் மாதிரி பண்ணலாம். ஸோ இது வந்து அப்படியே அந்த தோல் ஈஸியாக வந்துடும். ஸோ அப்படியே நீங்கள் கத்தி மட்டும் உள்ளே வச்சு அப்படியே அந்த லேயர் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அது தானாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸோ இப்படி பீல் பண்ணி கூட எடுத்துடலாம். அந்த ஸ்கின் லேயர் அப்படியே வந்துட்டு டோட்டலாக எடுக்கலாம். ஸோ இது ஒரு டெக்னிக் தான். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் பீல் பண்ணியாச்சுங்க, ஃபுல்லாக க்ளீனாக பீல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஸோ நீட்டாக இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை தண்ணிக்குள்ளே போடணுங்க. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணணும். தண்ணிக்குள்ளே போட்டு சுற்றி அந்த வலுவலுப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாத்தையும் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடணும். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரை கிளாத் வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடணும். வாஷ் பண்ணியாச்சு நம்ம, சுத்தமாக மண்ணெல்லாம் இல்லாமல் இந்த வலுவலுப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்போது ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிடலாம். ஃபுல்லாக அந்த வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒரு ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணினாலே போதும். ஸோ நம்ம சிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நார்மலாக வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சே சிப்ஸ் போட்டுக்கலாம். கீழே ஒரு ஒயிட் கலர் கிளாத் விரிச்சிருங்க. ஸோ அந்த சிப்ஸை வந்துட்டு ஃபுல்லாக இதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அந்த வாட்டர் இன்னும் இருந்துச்சுன்னா அதுவும் அப்சர்வ் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக எடுத்து இதில் வச்சு ஜஸ்ட் நம்ம நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜிக்கெலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஏன்னா அது லேயர்ஸாக இருக்கிறது. அப்புறம் போக 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 இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரியே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ ப்ராப்பரான அந்த வே. ஸோ இதை அப்படியே வந்துட்டு கிளாத்தில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க. ஸோ அந்த வாட்டர் இருந்துச்சுன்னா அது அப்சர்வ் ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஆயில் கம்மியாக பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ போட்டதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் இருக்கிற ரெண்டு கிழங்கையும் நான் வந்து ஃபுல்லாக வந்துட்டு துருவ போகிறேன். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எல்லா சிப்ஸையும் சீவி எடுத்தாச்சுங்க. பிகாஸ் நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த கமர்ஷியலாக துருவுறதுலாம் இல்லை. ஸோ வீட்டில் இருக்கிற வச்சு நார்மலான துருவுற வச்சு தான் நம்ம இதை வந்து ஃபுல்லாக துருவி எடுத்திருக்கோம். ஸோ ஓரளவுக்கு சிப்ஸ் ஷேப்பில் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ஆயில் எப்படி ஃப்ரை பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிப்ஸை கொஞ்சம் எடுத்து வச்சு அதை அப்படியே போட்டு எடுத்துடலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஹை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு சிப்ஸ் ஒரே மாதிரி குக் ஆகி வரும். ஸோ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஸ்லோவாக. நான் ஃபஸ்ட்டு இதனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் நிறைய சிப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இதோட சைஸ் எல்லாமே நல்லா கலர் ப்ரௌன் கலர் வந்துருச்சுனாலே இது குக் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ரெண்டு தடவை திருப்பி போட்டிங்கன்னா.
ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ எடுத்துடலாம். சாயில் ஃபுல்லாக ஸ்டெயின் பண்ணிட்டு எடுத்துட்டோம். அடுத்த பேட்ச் வந்து சிப்ஸோட மெயின் ஸ்பெஷாலிட்டி மொகாப்படி தான். எப்போ ஜென்ரலாக போய் கேட்டு வாங்கினாலும் ஜாஸ்தி போட்டுட்டாங்கன்னா ஜாஸ்தி போட்டுட்டாங்கன்னு கேட்போம். ஸோ அந்த மிளகா பொடி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர், ரெண்டு ஸ்பூன் சால்ட் யூஸ் பண்ணுறேன், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ கொஞ்சம் அந்த ஃப்ளேவரோடு இருக்கும், வெறும் சில்லி பவுடரோட கொஞ்சம் சாம்பார் பொடி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பர், நம்மளோட ஸ்பைஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிப்ஸுக்கூட இதை போட்டு எடுத்துடலாம். ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இப்போ நம்ம சிப்ஸு சூடாக இருக்கும்போதே இந்த ஸ்பைஸ் டெஸ்ட் உள்ளே ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சு அது நல்லாயிருக்காது. ஜஸ்ட் போட்டுட்டு நல்லா அப்படியே ஷேக் பண்ணி விடுங்க, நல்லாயிருக்கும். இந்த சைடு கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் வேணுங்கிறவங்க நிறையா போட்டுக்கோங்க, கொஞ்சம் காரம் போகுதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போட்டால் போதும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குங்கிறத இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட காரம் போட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் காரமாக தான் பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன், ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ இதோட சூப்பரான மரவள்ளி சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு, இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு வண்டர்ஃபுல்லான மரவள்ளி சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. டாப்பியோக்கா சிப்ஸுங்கிறது வந்துட்டு கோயம்புத்தூரில் பர்டிகுலராக இந்த சிப்ஸ் மட்டுமே செய்கிற கடைகள் பல கடைகள் இருக்குது. ஸோ இந்த சிப்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஐயோ பவா, வா சூப்பராக இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட காரம் போடணும்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் நல்லா ஷேக் பண்ணால் அந்த காரம்லாம் வரும். இந்த சாம்பார் பவுடர் போட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் அல்டிமேட். நார்மலாக நமக்கு வந்து சில்லி பவுடர்னு சால்ட் தான் போடுவாங்க. எனக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் பாப்கார்ன் செஞ்சுன்னா அதில் வந்து சாம்பார் பொடி போட்டுருவேன். ஏன்னா அது அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால. ஸோ அதே மாதிரி அந்த சாம்பார் பொடி போட்டதுனால அந்த லைட்டாக அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு வண்டர்ஃபுல்லான ரெசிபி பார்த்தீங்க, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே போய் பெருசாக ஸ்நாக்ஸ் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் நீங்கள் வீட்டிலேயே சிப்ஸு செஞ்சு பார்க்கலாம். ஸோ இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட நான் திருப்பி வந்து சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் உங்கள் பிக் மேன். ஸ்டே சேஃப், மெயினாக அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தயவுசெய்து வீட்டில் சேஃபாக இருங்க. பாய்.